வணக்கம். காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் சேர்ந்த டாக்டர் எஸ்எஸ்ஏ கபீர், பாரம்பரிய நெல் காப்பாளர். ஒரு 108 பாரம்பரிய விதநெல், அந்த விதநெல்ல மதிப்பு கூட்டி அரிசி மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு வர்றேன். இந்த பாரம்பரிய விதநெல்ல 33 வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 2007 நம்மாழ்வார் ஐயா அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதலின் பிரகாரம் விவசாயிகளுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் இலவசமாகவும் விற்பனையாகவும் கருப்பு கோணி மற்ற ரகங்களை செஞ்சு வச்சுருக்கேன். எங்கள் குடும்ப பாரம்பரியத்தில் கருப்பு கோணி வாசனை ஜீரக சம்பவம் துண்டு தொட்டு எங்கள் குடும்பத்தாரங்க மூலியமாக வந்துச்சு. அதன் அடிப்படையில் 2007 நம்மாழ்வார் ஐயா கிட்ட கொண்டு போய் திருத்தரப்பூண்டி ஆதிரங்கம்ங்கிற ஊரில் இந்த கருப்பு கோணியை விநியோகம் பண்ணோம். அது மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்தோம். 2009 பாரம்பரிய நெல் காப்பாளர் அப்படிங்கிற ஒரு விருதை நம்மாழ்வார் ஐயா கையாலேயே எனக்கு வழங்கினாங்க. அதன் மூலயமா ஐயா மூலயமா மற்ற பல ரகங்கள்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு 108 ரகங்களை பயிரிட்டு அதை இன தூய்மையான முறையில் மற்ற விவசாயிகளுக்கு செவ்வனே செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த பாரம்பரிய ரகங்களில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத ஆய்வு பண்ணி அதன் மூலியமாகவும் இந்த கருப்பு கோணி மாப்பிளச்சம்பா அடுத்து இன்ன பிற ரகங்கள்லாம் அப்படியே அதை மதிப்பு கூட்டியும் விதை நெல்லாகவும் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த பாரம்பரிய நெல்லை நம்ம உற்பத்தி பண்ணால் அதை அரிசி மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது நுகர்வோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. 33 ஆண்டு காலமாக 1991 இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். மற்ற விவசாயிகளுக்கும் ஊக்கப்படுத்தி இதனுடைய மருத்துவ குணத்தையும் இதனுடைய அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மென்மையாக இருக்கக்கூடிய ஜீரக சம்பாலேருந்து கடினமாக இருக்கக்கூடிய மாப்பிளச்சம்பா வரையும் ஒரு 60 வயதுடைய ஒரு நெல்லுலேருந்து 250 வயதுடைய ஒரு நெல் வரையும் பயிர் பண்ணி மக்களுக்கு விதை நெல்லை தவிர மற்ற வகையில் விதை நெல் நீங்களாக உளுந்து பயிர் எள் தேங்காய் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி அந்த எண்ணெய் வகைகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அரிசி வகைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ஒரு இருவலான முறையில் தயாரிக்கிறோமோ கடினமான முறையில் தயாரிக்கிறோமோ அந்த மாதிரி நீண்ட நாளைக்கு பூச்சி பிடிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கருப்பு கோணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பில் உள்ள நச்சுக்களை நீங்கக்கூடிய ஒரு அருமருந்தாக பயன்படுது. நாய்க்கடி விஷத்தை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுது. சுகரை அளவை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அந்த கருப்பு கோணியை நீங்கள் வந்து பாயாசமாகவும் கஞ்சியாகவும் பொங்கலாகவும் எந்தெந்த வகையில் மதிப்பு கூட்டி எந்தெந்த வகையில் செயல்படுத்த முடியுமோ அத்தனை வகையிலையும் நீங்கள் உட்கொண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிந்த அளவு நம்ம பாரம்பரிய ரகங்களில் 300,000 மேற்பட்ட ரகங்கள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இப்போ ஒரு 3000 ரகம் கையில் நிலவிட்டு இருக்குது. இந்த ரகங்களில் கிராஸ் பாலிஷன் ஆகாத அளவுக்கு அந்த ஒரிஜினல் அந்த ஜெனட்டிக் பியூரிட்டின்னு அந்த இன தூய்மை இருக்குல்ல, அந்த இன தூய்மையோடு நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கும்போது நுகர்வோருக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாகவே இருக்கும். அந்த வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சீரக சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 10 ரகம் இருக்குது. கவுனின்னு எடுத்துக்கிட்டால் 10-20 ரகத்துக்கு மேலே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ரகங்களையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. அதில் எந்த ஒரிஜினலு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதில் தான் அந்த மதிப்பு கூட்டி இப்போ வந்து ஒரு நெல் ஆய்வு நிலையம்னு சொல்லிவிட்டு ஒன்று ஏற்படுத்தி அது மூலியமான முறையில் பாரம்பரிய நெல்லில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி ஒரு 10 ஒரு 20 ரகங்கள் என்னென்ன மதிப்பு அதில் இருந்துக்கிட்டு இருக்குங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம
ஆய்வு பண்ணி அதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்ல விதமான முறையிலேயே அது இருந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் சாப்பிடும்போது தான் அதை வந்து அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன, நம்ம உடலில் வந்து அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியலாம். சும்மா ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ சாப்பிட்டு பலனை நீங்கள் வந்து காண முடியாது. அதே மாதிரி அந்த இயற்கை முறையில் உள்ளத்துக்கு முருங்கைக்கீரையும் அருமருந்தாக பயன்படுது. அந்த முருங்கைக்கீரை கிலோ 1000 ரூபாங்கும் போது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கேட்பாங்க. அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறதுனால, ஒரு மரத்தை நட்டாக்கா அது ஒரு சின்ன கிளையை நட்டாக்கா அது ஒரு மரமாக வர்றதுனால, அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டுக்கறி எடுத்து 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க, 800 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. அதை விட வலுவு மிகுந்தது இந்த முருங்கைக்கீரை. அந்த முருங்கைக்கீரையினுடைய அருமை ஏன் தெரியலன்னா, அது விலை உச்சத்தில் போகும்போது அதனுடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது சாதாரணமான முறையில் எல்லா ரூட்லேயும் கிடைக்கிறதுனால அது தெரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு குழந்தை பேர் உள்ளேங்கிறாங்க, போய் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா செலவு பண்ணுறாங்க. தொடர்ந்து அந்த முருங்கைக்கீரை ஆணோ பெண்ணோ அதில் ஈடுபடுறவங்களோ மற்றவங்களோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்லவமாக இருக்கும். ஒரு சாதாரணமாக எளிமையான கிடைக்கும்போது அது மக்கள் மத்தியில் எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் அதுக்கு இருக்கிறதில்ல. எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. மூட்டு தேய்மானத்துக்கு ஒன்று இருக்குது, பால் குடவாளைன்னு இருக்குது. பால் குடவாளைன்னா பால் குடல் உள்ளவங்க குழந்தைங்களுக்கு அது சாப்பிட்டாக்கா அது அந்தளவுக்கு அந்த குடல் வளமாக இருக்கும். சிறு குழந்தைங்க, அந்த சிறு குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. திடனான உணவு உள்ளே போகும்போது வயிற்று வலிக்கும். அப்போ அந்த பால் குடவாளைங்கிற ஒரு அரிசியை நல்ல மனம் வறுத்துட்டு அதை பொடி செஞ்சு அதை முதல்ல ஊட்டினோம்னா அந்த பால் குடல் வந்து சுத்த பெருங்குடலாக மாறும், நல்ல நிலமையில் இருக்கும், வழியெல்லாம் வராது. அந்த மாதிரி பூங்கார்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த பூங்காருன்னா ஒரு 10 வயசு பொம்பளை பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் பெண்களுக்கு உண்டான அந்த மர்ம உறுப்புகள்லாம் நல்ல விதமான முறையில் வேலை செய்யும். நல்லா அது ஒரு அருமருந்தாக இருக்குது. கருப்பு கொனியும் அந்த மாதிரி ஒரு அருமருந்தாக இருக்குது. மாப்பிளச்சம்பாங்கிறது வந்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு நெல்லாக இருக்குது. இதை வந்து உரித்து அவ்வளவு அருமையான முறையில் ஒவ்வொரு பாரம்பரிய நெல்லுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் வந்து யாராவது இதை வந்து ஒரு ரகத்தை தான் தூக்கிக்கிட்டு போகிறாங்க. மாப்பிளச்சம்பாங்கும் போது எல்லாரும் மாப்பிளச்சம்பா போட்டு அந்த ஒரு ரகத்தை மட்டும் தூக்கிட்டு போகிறாங்க. கருப்பு கோணிங்கும் போது கருப்பு கோணியை மட்டும் போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. பூங்காருங்கும் போது பூங்காரு மட்டும் போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ரகத்தை எல்லோரும் தூக்கும்போது ஒரே நேரத்தில் எல்லாம் விளைய வைக்கிறாங்க. அது மார்க்கெட் டவுன் ஆகி கீழே விழுந்துருது. இப்போ உதாரணத்துக்கு கருப்பு கோணின்னு கருப்பு கோணின்னு எல்லோரும் கருப்பு கோணியை தூக்குனாங்க, எல்லாருமே விளைய வச்சாங்க. அதே மார்க்கெட்டுக்கு அப்புறம் விழுந்துருச்சு. மாப்பிளச்சம்பா கருப்பு கோணிக்கு முன்னாடி மாப்பிளச்சம்பாவை தூக்குனாங்க, மாப்பிளச்சம்பா அப்படியே கீழே விழுந்துட்டு காட்டியானோம். அப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ரகமும் தூக்கும்போது ஒவ்வொரு ரகமும் உள்ளது. ஒரு நார்மலான முறையில் எல்லா ரகங்களையும் எல்லா ரகத்தில் உள்ள ஒரு மருத்துவ குணத்தை நீங்கள் கொண்டு போகும்போது மட்டும்தான் அது மக்கள் மத்தியில் ஒரு சக்ஸஸ் ஆகுது. வெள்ளை நெல்லும் உற்பத்தி பண்ணணும், சிகப்பு நெல்லும் உற்பத்தி பண்ணணும், கருப்பு நெல்லும் உற்பத்தி பண்ணணும். ஒரு 10லேருந்து ஒரு 20 ரகங்கள் வந்து நம்ம ஆய்வுக்கு உட்பட்டு இந்த பால் குடவாளை, கருப்பு கோணி, மாப்பிளச்சம்பா, பூங்காறு, கருங்குருவை இந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட ரகங்கள்லாம் வந்து ஆய்வு பண்ணி இப்போ அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் நானும் உங்கள் யூடியூப் வாயிலாக அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை செயல்படுவேன். நுகர்வோர்கள், குறிப்பாக நுகர்வோரில் வர்றவங்க, விவசாயம் ஒரு நுகர்வோர் தான், அவங்கெல்லாம் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகள் வந்து பயன்பெறணும். மற்ற விவசாயிகள்கிட்ட பயன்பெறக்கூடிய அந்த மற்ற நுகர்வோர்களும் அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் தெரிஞ்சு நோய் இல்லாத வாழ்வு இதில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து நஞ்சு இல்லாத இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட இந்த பாரம்பரிய கருப்பு அரிசி, சிகப்பு அரிசி, வெள்ளை அரிசி இதெல்லாம் உட்கொண்டு நல்லா வாழ்வாங்கு வாழ இந்த காரைக்கல் மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் கபீர் இதை நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய செல் நம்பரு 9442901473. நன்றி, வணக்கம். இந்த குரு சிசை என்னையா பேர் போடுற